ஒரு நல்ல சத்தான கஞ்சி இது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான ஹெல்தி கஞ்சி இது. மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிச்சிங்கன்னா போதும். இதில் அவ்வளோ எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது பண்ணுறதுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப், அதே அளவுக்கு கருப்பு உளுந்து. அது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வாஷ் பண்ணுறது நல்லது. அப்படி வாஷ் பண்ணுறதுனால அதோடய தண்ணி அப்படியே வடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா முடிஞ்சால் நிழலில் ஒரு துணியில் காய வச்சுட்டு அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவும் போடலாம் டைம் இல்லைன்னா. இது கூட ஒரு ரெண்டு துண்டு சுக்கு, ஒரு நாலஞ்சு ஏலக்காய், லவங்கம் ஒரு நாலஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, சின்ன துண்டு பட்டை, தேவைன்னா ஒரு சின்ன பெஞ்ச் ஜாதிக்காவும் போட்டுக்கலாம் பொடி அரைக்கும் போது. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்பைசஸையும் வாஷ் பண்ணுறேன், பிகாஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது நல்லது. அது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு அது ரோஸ்ட் ஆகும். நான் இன்றைக்கி டைம் இல்லாததுனால டைரெக்டாக என்னோடய வானலில் போடுறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் அது வறுபட ஆரம்பிக்கும் அப்படி பண்ணிங்கன்னா. அப்படி இல்லைன்னா டைம் கிடச்சதுன்னா நிழலில் இந்த அலசின அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒரு ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை போட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை வறுத்துட்டு இது நல்லா கூல்டவுன், நல்லா உளுந்து வறுபடும் போது ஒரு நல்ல வாசனை வரும். ஈவன் அரிசிலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா கூல்டவுன் பண்ணணும். கூல்டவுன் பண்ணினதுக்கப்புறம் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, அது எதுக்குன்னா நம்ம இது சக்கரை போட்டு பண்ண போகிற கஞ்சி இது. ஒரு எப்போதுமே ஒரு உப்பு இருந்ததுன்னா அந்த சக்கரையோட ஃப்ளேவர் அது தூக்கி கொடுக்கும். ஸ்வீட், எனி ஸ்வீட் பண்ணிங்கனாலும் ஒரு சின்ன துண்டு உப்பு பண்ணுறது நல்ல போடுறது நல்லது அதில். ஸோ இதுதான் அந்த பொடி. இதை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் இது வெளியே வைக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பரான கஞ்சி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி